திருவாரூர்ல தனது மாமியாருடன் நீண்ட நாட்களாக நெருக்கமாக பழகி வந்த நபரை மருமகன் கடுமையாக தாக்கியிருக்காரு. இந்த சம்பவம் பெரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. இந்த சண்டையில ஒருவருக்கு கத்தி குத்தி ஏற்பட்டிருக்கு. இதையடுத்து படுகாயம் அடைந்தவர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க. திருவாரூர் தாய் செய் அரசு மருத்துவமனை விஜயபுரத்துல அமைந்திருக்குது. இங்க வேன் ஓட்டுநராக வேலை செய்பவர் தான் இந்த சுரேஷ். சுரேஷ் கடந்த ஓராண்டுக்கு முன்னாடி திருமணம் நடைபெற்ற நிலையில அவருடைய மனைவிக்கு இதே மருத்துவமனையில தற்போது குழந்தையும் பிறந்திருக்கு. குழந்தை மற்றும் மனைவிய கவனித்துக் கொண்டு சுரேஷ் மருத்துவமனையில இருந்திருக்காரு. அப்போது குழந்தையை பார்க்க தச்சராக இருக்கக்கூடிய கண்ணன் அங்க வந்திருக்காரு. இதனை கண்ட சுரேஷ் என் குழந்தையை பார்க்க ஏன் வர அப்படின்னு கேட்டிருக்காரு. இது வாக்குவாதமான நிலையில சுரேஷ் கண்ணிமைக்கும் நேரத்துல கண்ணனை கீழே தள்ளி கடுமையாக தாக்கியிருக்காரு. இதனை சற்றும் எதிர்பார்க்காத கண்ணன் பதிலுக்கு மீண்டும் தாக்கியிருக்காரு. ரெண்டு பேருமே மருத்துவமனை வளாகத்திலேயே கட்டி புரண்டு சண்டை போட்டிருக்காங்க. இதை கண்ட அக்கம் பக்கத்தினர் அலறி அடித்துக் கொண்டு ஓடியிருக்காங்க. பெண்களும் குழந்தைகளும் பயத்துடன் என்ன செய்வதுனே தெரியாம விழித்து கொண்டிருந்திருக்காங்க. சண்டை உக்கிரமடைந்த நிலையில சுரேஷ் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து கண்ணனை சராமரியாக குத்திருக்காரு. இதுல சம்பவ இடத்திலேயே கண்ணன் சரிந்து விழுந்திருக்காரு. சம்பவம் குறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் விரைந்து வந்து கண்ணனை மீட்டு மருத்துவமனையில அனுமதிச்சாங்க. தற்போது கண்ணன் தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில சுரேஷை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க. விசாரணையில சுரேஷோட மாமியாரிடம் கண்ணன் அடிக்கடி பேசி பழகி வந்ததாக தெரிய வந்திருக்கு. இதனை சுரேஷ் பலமுறை கண்டிச்சிருக்காரு. ஆனா இந்த பழக்கம் நீண்ட நாட்களாக தொடர்ந்து வந்திருக்கு அப்படின்னு சுரேஷ் விசாரணையில சொல்லியிருக்காரு. இந்த சூழல தான் சுரேஷின் குழந்தைய பார்க்க வந்த கண்ணன் மருத்துவமனைக்கு போயிருக்காரு. அப்போது மோதல் வெடிச்சிருக்கு. மருத்துவமனை வளாகத்துல கத்தி குத்து சம்பவம் நடந்த நிலையில மருத்துவமனைக்கு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்து தர வேணும் அப்படின்னு நோயாளிகள் வலியுறுத்தி இருக்காங்க. இந்த செய்தி பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.